சாதாரண ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க திறமையே இல்லாமல் மேலே வராங்களோ, கிறுக்குத்தனமாக பண்ணின்றது தோணுது. ஸோ இங்கே டேலண்டட் பர்சன்ஸ் படித்த பசங்க இவங்களும் நாங்களும் என்ன பண்ணுறது, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்களும் என்ன பண்ணுறது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சினிமா வந்து என்றைக்குமே வீழ்ந்து போகாது. மக்கள் இருக்க வரைக்கும் சினிமாங்கிறது இருக்கும், அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மேலே போயிட்டே இருக்குமே தவிர, கண்டிப்பாக சினிமா வந்து கீழே விழுகிறதோ மக்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே குறையாது. கண்டிப்பாக வரும். சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, அது கண்டிப்பாக மக்கள் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. கொரோனாவில் ஒரே என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு என்னென்னா சினிமா பார்க்குறது தான். அது ஓடிடியாக இருந்தாலும் சரி, தேட்டராக இருந்தாலும் சரி, சினிமா எப்போவுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக சினிமா வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா அதை நம்பி நிறைய இருக்கிற சினிமாவுக்காக வாழினா கூட அதில் வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளிகளுக்காகவாது சினிமா வாழணும், நல்லா வாழுங்கிறதா சார் என்னோடய கருத்து. நம்ம இடத்துலேருந்து வந்து அவங்க வந்து எப்படியே சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டன்றது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு, இவ்வளோ பேருக்கு வந்து இவ்வளோ தொழிலை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறையா பாதிக்கப்பட்டு டேரக்டர் தான், கண்டிப்பாக டேரக்டர் நடிகர்கள் எல்லாருமே தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடிடி அது இதுன்னு நிறைய வந்திருக்கு. ஸோ என்ன தான் படம் எடுத்தாலும் சினிமா தியேட்டர்களை மறைச்சி வச்சுருந்தா கூட அடைச்சி வச்சுருந்தா கூட ஓடிடி தளம் மூலம் சினிமா போக தான். இப்போ பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஓடிடியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. யாரும் திரையரங்குக்கு போகிற மாதிரி தெரியலை. ஏன்னா திரையரங்குகள் போல கல்யாண மண்டபம் மாறிடுச்சு. இப்போது கொரோனா டைம்னால சினிமானா வீல் சான்ஸ் சொல்லிடுறாங்களே, இதை பற்றி உங்களுக்கு கருத்து? இல்லை, கொஞ்ச நாளைக்கு தியேட்டர்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, கொஞ்சம் திரும்பி வரணும். இப்போ ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்க்ரீன் ரைட்டர்ஸுக்கு மட்டும்தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஓடிடியில் வந்து பெரிய யூஸே கிடையாது. அப்புறம் அந்த யூடியூபர்ஸு, இந்த சாதாரண ஆளுங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவங்க திறமையே இல்லாமல் மேலே வராங்களோ, கிறுக்குத்தனமாக பண்ணின்றது தோணுது. ஸோ இங்கே டேலண்டட் பர்சன்ஸ் படித்த பசங்க இவங்களும் நாங்களும் என்ன பண்ணுறது, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நாங்களும் என்ன பண்ணுறது. ஸோ எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பண்ணுறது. இப்போ தேட்டர் ஆடியன்ஸ்னால் இப்போ தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களா இல்லை ஓடிடியிலே பார்த்துருவாங்களா, எதுக்கு தேட்டருக்கு போகணுன்ட்டு? இல்லை ப்ரோ, தேட்டர் ஆடியன்ஸ் வேறு, ஓடிடி ஆடியன்ஸ் வேறு. இப்போ அமெரிக்காலலாம் ஒரு கல்ச்சர் இருக்குது, பியர் பீஸா நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு. அவங்களாம் வீக்கெண்ட் அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வீட்டில் இருந்தாலே இங்கே அம்மா வந்து நாடகம் பார்க்கணும்னு சொல்லி டிவி கேட்பாங்க, பொண்டாட்டி ஒரு விஷயத்தை பேசுவாள், பிள்ளைங்க ஒரு கார்ட்டூன் பார்க்க பேசுவாங்க. இங்கே நிறையா தமிழ்நாடு இந்தியன் கல்ச்சர் வந்து வேறு. ஸோ அதெல்லாம் அமெரிக்கன் கல்ச்சர்லேருந்து அங்கேருந்து வந்தது தானே இதெல்லாமே. இப்போது மூவியெல்லாம் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே, இப்போ அவங்களனா இப்போ மூவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாங்களே, இப்போ அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்? இல்லை அது அப்படி இல்லை ப்ரோ, அது மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க பயப்படுறாங்க. நல்ல கதை இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இப்போ நல்ல கதைங்கன்னா இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணும்போது அவங்களது கொஞ்சம் வரவேற்பு நல்லா இருக்குது. இப்போ சின்ன ஆர்டிஸ்ட்லாம் பண்ணும்போது அவங்க வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை பற்றி உங்க கண்டு? எல்லாமே அரசியல் தான் ப்ரோ. இப்போ சினிமா வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க, இதுலேருந்து மேலும் இப்போ கம்பேக் வருமா, தேட்டருக்கு ஆடியன்ஸ்லாம் வருவாங்களா, என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக கம்பேக் வரும், பட் அதை வந்து எடுக்கிற படத்தை பொறுத்து இருக்குது, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மூவி மாதிரி. அப்புறம் என்னதான் இருந்தாலும் ஓடிடி இந்த மாதிரி வந்தாலும் நமக்கு தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓடிடியில் கிடைக்காது. நமக்கு தியேட்டரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேறு, நமக்கு அந்த சவுண்ட் ஃபீலு விஷுவலு அதெல்லாம் நமக்கு ஓடிடியில் பார்க்கும்போது அந்த ஃபீல்லாம் கிடைக்காது. அது சும்மா நம்ம ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நமக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. கம்பேக் கண்டிப்பாக இருக்கும் தியேட்டர்ஸ் வந்துட்டு. சரி, இதுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி படம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்தால் நீங்கள் தியேட்டரில் போய் பார்ப்பீங்க, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம தேட்டருக்கு மெயினாக போகிறோம்னா நமக்கு பிடிச்ச ஆக்டரோட படம் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம மெயினாக போவோம். இல்லைனா ஏதாச்சும் நல்ல ரிவ்யூ வர படத்துக்கு கண்டிப்பாக போவோம். அதே மாதிரி ஹாரரும் த்ரில்லரும் இருந்தால் கண்டிப்பாக போயிடலாம். இப்போ சினிமா வீழ்ச்சி அடைஞ்சு சொல்கிறாங்களே, ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து? கண்டிப்பாக வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி திரையரங்குகள்லாம் கல்யாண மண்டபம் மாறி போச்சு, அதனால் சினிமா வந்து எடுக்கிற வாய்ப்புகளும் குறைஞ்சி போச்சு. இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து தேட்டருக்கு முள்ளா அடைச்சிட்டாங்க, பார்வையாளர்கள் யாரும் தேட்டருக்கு இப்போ போகிறது இல்லை. ரசிகர்களும் அப்போ வீடியோ வீட்டிலையே இப்போ ஓடிடின்றலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ ஓடிடியில் விடாமல் தேட்டரில் விடணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஓடிடியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. யாரும் திரையரங்குக்கு போகிற மாதிரி தெரியலை. ஏன்னா திரையரங்குகள் போல கல்யாண மண்டபம் மாறிடுச்சு, அதனால் இப்போ வந்து ரசிகர்கள் ஃபுல்லாக ஆன்லைனில் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் வர்ற காலமும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தேட்டர் ஆடியன்ஸ் தான் தேட்டருக்கு வரமாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதோ ஓரளவுக்கு வந்து வருவாங்க அந்தந்த ரசிகர்கள். இப்போ அஜித் விஜய் இந்த மாதிரி பெரிய ஒரு நடிகர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ரசிகர்கள் வேணால் வந்து பார்க்கலாம். நடுத்தர மக்கள் வந்து தேட்டருக்கு போகிறதுன்றது சாமானியம் இல்லை. இனிமேல் வந்து வீட்டில் தான் பார்க்குற மாதிரி ஒரு இருக்கும். நம்ம டிவிலேயே பார்த்துக்குவாங்க. இனிமேல் இந்த இப்போ எல்லாம் டிவியில் எல்லாமே ஒளிபரப்புறாங்களே, ஒரு வாரம் பத்து நாள்லேயே புதுப்படங்களாக இறக்கி விட்டுறாங்க போட்டியில், அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பற்றி உங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து அதிக சம்பளம் வாங்குகிறாங்க,
அதை வந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா உண்மையிலே சினிமா இன்னும் நல்லா தான் இருக்கும். சரியா? அதான் என்னோட கருத்து. இப்போ ஓடிடியில் இந்த ரிலீஸ் பண்ணுறாங்களா மூவிலாம், இப்போ அது நீங்கள் எப்படி ஓடிடியில் தான் பண்ணுமா இல்லை தேட்டர்லாம் பண்ணலாமா உங்களை கருத்து? இல்லை ஓடிடி பண்ணுறது நல்லதான். ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்டு வந்து உங்களுக்கு வந்து தேட்டரில் ஸ்க்ரீன் கிடைக்கிறது இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டைரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனால் ஓடிடிங்கிறது வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் என்னென்னா ஆக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட சம்பளத்தை வந்து கம்மி பண்ணுறது கன்சிடர் பண்ணும். அது ஒன்று பண்ணாலே ஓடிடியாக இருந்தாலும் சரி நார்மல் தியேட்டராக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் சினிமா. இப்போ புதுமுகள்னால் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அலையிறாங்களே, இப்போ அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருதில்ல. என்ன தான் ரொம்ப உழைச்சி எல்லாம் பண்ணால் கூட அவங்களுக்குன்னு சின்ன லக் இருக்கணும். அதனால் நம்ம இதையே ஃபுல்லாக நம்பிட்டு இருக்காம வேறு தொழில் பண்ணிவிட்டு இதில் சைடில் வந்து ட்ரை பண்ணலாமே. ஒளியை முழுக்க முழுக்க இதுக்காகவே வந்து ஊரை விட்டு ஓடி வர்றது ஃபுல்லாகவே இங்கேயே இருந்து அதை பண்ணி பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது அட்வைசபிள் இல்லை. இப்போ சினிமா வந்து கம்பேக் கொடுக்கணும்னு நீங்கள் நம்புகிறீங்களா? கண்டிப்பாக வரும். சினிமா என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு அது. கண்டிப்பாக மக்கள் எல்லாமே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க கொரோனாவில். ஒரே என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு என்னென்னா சினிமா பார்க்குறது தான். அது ஓடிடியாக இருந்தாலும் சரி தேட்டராக இருந்தாலும் சரி சினிமா எப்போவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது கொரோனா டைம்னால நிறையா தொழில்கள் வீழ்ச்சி அடைஞ்சிது, அதில் ஒன்று சினிமாவும் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் என்ன கருத்து? சினிமா வந்து மிகப்பெரிய பொழுதுபோக்குங்க. அது என்ன தான் இருந்தாலும் வீழ்ச்சி அடையிறதுக்கெலாம் சந்தர்ப்பம்லாம் இல்லை. இன்றைக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓடிடி அது இதுன்னு நிறையா வந்திருக்கு. ஸோ என்ன தான் படம் எடுத்தாலும் சினிமா தேட்டர்களை மறைச்சி வச்சுருந்தா கூட அடைச்சி வச்சுருந்தா கூட ஓடிடி தளம் மூலம் சினிமா போக தான் செய்யும். சினிமா எடுக்கிறவங்க சினிமாவை நம்பி 24 கிராஃப்ட் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்லேயும் எத்தனையோ தொழிலாளிங்க இருக்காங்க, அத்தனை பேரோட வாழ்வாதாரம் அதெல்லாம் முடக்க முடியாது. எல்லாத்தையும் மாரி இவ்வளவு பிரச்சனையிலையும் விஜய் படம் 300 கோடி கலெக்ட் பண்ணுது, ரஜினி படம் 400 கோடி கலெக்ட் பண்ணுதுங்கிறாங்க. அப்போ எப்படி சினிமா வீழ்ச்சி அடையும்? கண்டிப்பாக சினிமா வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா அதை நம்பி நிறைய இருக்கிற சினிமாவுக்காக வாழினா கூட அதில் வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளிகளுக்காகவாது சினிமா வாழணும், நல்லா வாழுங்கிறது தான் சார் என்னோடய கருத்து. இப்போ இந்த புதுமுக நடிகர்னால் நடிக்க வராங்களே, அவங்கள பற்றி என்ன கருத்து? ஏன்னா இப்போ கொரோனா டைமில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுக்காக என்ன உங்கள் கருத்து என்ன? இன்றைக்கி உள்ள இளைஞரான டைரக்டர்கள் அதாவது லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய நடிகர்கள் நோக்கி போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. நம்ம பேரில் மார்க்கெட் இருக்கும்போது நம்ம யாரை வேணால் கொண்டு வரலாம். இன்னும் பார்த்திங்கன்னா கமலஹாசன் ஹீரோ, விஜய் சேதுபதி வில்லன் அப்படின்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் உங்கள் பேர் இருக்குது, உங்கள் மேலே திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் புது ஆளுகளை கொண்டு வாங்க. ஏன் ரஜினிகாந்தே இருக்க முடியாது, விஜயே இருக்க முடியாது, அவங்களுக்கு பின்னாடி அடுத்த ஜெனரேஷன் இருக்குது. நம்ம அப்பா காலத்தில் பார்த்தவங்களே நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். புதுசு புதுசாக ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், புதுமுக நடிகர்கள் வரணும், அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். அதுக்கு மனசு வைக்கிறது இந்த டைரக்டர்கள். அதாவது இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற டைரக்டர் எல்லாருமே பெரிய ஹீரோக்களை நோக்கி போகாதீங்க. சின்ன பட்ஜெட்டில் படம் அதை வாங்குறதுக்கு ஓடிடி தளம் இருக்குது, உங்களுக்கு நேம் இருக்குது, உங்கள் நேமை வச்சு புது நடிகர்களை உருவாக்குனீங்கன்னா சினிமா இன்னும் வாழும், நிறைய பேர் வாழ்வாங்கங்கிறது தான் சார் கருத்து. இப்போ தேட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களே இந்த காலகட்டத்தில், இப்போ தேட்டரில் ஓப்பன் பண்ணனா ஆடியன்ஸ்லாம் வராங்களா? இப்போ கொஞ்சம் வர்றது, ஏன்னா பெருசாக இப்போ தேட்டர் திறந்ததுக்கப்புறம் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. 9ஆம் தேதி லாபம் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி தலைவி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வர கூட்டங்களை வச்சு தான் ஃபர்தராக சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி தேட்டருக்கே வரலங்கிறத வச்சு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ விஜய் சேதுபதி படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு எவ்வளோ கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை வச்சு கண்டிப்பாக இது இம்ப்ரூவ் ஆகும், இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். கொரோனா டைம்லேருந்து நிறையா தொழிலுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிது, அதில் ஒன்று சினிமாவும் சொல்கிறாங்க, அந்த சினிமா இனிமேட்டு மேலுக்கு கம்பேக் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். எதனால் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து எல்லாமே தேட்டரில் மால்கள் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, தேட்டரும் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், கண்டிப்பாக திறப்பாங்க, படமும் நல்லா இனி ஓடும். நானும் வந்து தேட்டருக்கு போகணும், படம் பார்க்கணும் அப்படின்ற ஆசை எனக்கும் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்து தேட்டருக்கே போகாமல் வந்து வீட்லேயே டிவியை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. தேட்டருக்கு போய் படம் பார்க்கறது தான் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம். அது கண்டிப்பாக வந்து அப்படியே நடந்தால் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இது மாதிரி தேட்டரை வந்து இனிமேலாச்சும் கொஞ்சம் மூடாமல் இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் இதாக இருப்பாங்க. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க மூவிங்கில், இப்போ ஓடிடியில் பண்ணாமல் இல்லை தேட்டர்லேயே பண்ணணும்னு உங்கள் கருத்து? இல்லை, நான் சொல்கிறேன் தேட்டர்லேயே பண்ணாதான் அவங்களுக்கும் தேட்டருக்காரங்களுக்கும் ஒரு லாபம்ன்றது வரும். பாவம் அவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ உழைப்பு, எல்லாேருக்கும் சேலரி எல்லோரும் கொடுக்கணும், எவ்வளோ இது இருக்குது. தேட்டருக்கு போய் எல்லோரும் பார்த்தா தான் இந்த திருட்டு விசிடி இது மாதிரின்றதுலாம் குறையும். தேட்டருக்கு போய் பார்க்குறது தான் நல்லது எப்பயுமே, அது நான் சொல்கிறேன். இப்போ ப்ரொடியூசர்னால் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுறாங்க, எப்படி என்ன போட்ட முதல் வருமா என்ன எதிர்பார்க்குது, அதை பற்றி அவங்க கண்டிப்பாக அவங்க போட்ட முதல் வரணும்னு சொல்லிட்டு தான் ஒரு படத்தையே எடுக்கிறாங்க. அது வரலன்னும் போது எல்லாருக்கும் எவ்வளோ காசு, ஒருத்தவங்களுக்கு வேலைன்னு சொல்லிட்டு போகிறோம், வேலையே இல்லைன்னும் போது அவங்க வீட்டை எப்படி ரன் பண்ண முடியும், அது மாதிரி தான் அவங்களும்.
நம்ம இடத்துலேருந்து வந்து அவங்க வந்து எப்படியே சம்பாதிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டன்றது அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு, இவ்வளோ பேருக்கு வந்து இவ்வளோ தொழிலை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறையா பாதிக்கப்பட்டு டேரக்டர் தான், கண்டிப்பாக டேரக்டர் நடிகர்கள் எல்லாருமே தான் பாதிப்புன்றது. இந்த சினிமாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே பாதிப்பு தான் அது. யாரும் வந்து ஒரு முழு சந்தோஷத்தோடு இப்போ இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கனால எல்லோரும் எவ்வளோ ஒரு ஃபீலோடு இருப்பாங்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுனா, கண்டிப்பாக வந்து உங்கள் படம் வந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆகும், தியேட்டர் இனி வந்து கண்டிப்பாக நீடிக்கும். ஏன் தொழில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு சொல்கிறாங்க, அதில் ஒன்று சினிமாவும் சொல்கிறாங்க. இப்போ சினிமா இதுக்கப்புறம் கம்பேக் கொடுக்குமா கொடுக்காது? சினிமா பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சினிமா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவல்யூஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொரோனாவுக்கு இந்த ஊரடங்கு லாக்டவுனும் சினிமா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சினிமாங்கிறது இந்த ஜீ தமிழில் சொல்கிற மாதிரி ரத்தத்தில் கலந்தது தான் சினிமா. ஸோ சினிமா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கம்பேக் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சினிமா வந்து என்றைக்குமே வீழ்ந்து போகாது. மக்கள் இருக்க வரைக்கும் சினிமாங்கிறது இருக்கும், அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மேலே போயிட்டே இருக்குமே தவிர கண்டிப்பாக சினிமா வந்து கீழே விழுகிறதோ இல்லை சினிமாவுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த மக்களுக்கு சினிமா மேலே இருக்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே குறையாது. அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாத வரைக்கும் சினிமா வந்து கண்டிப்பாக மீண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க படங்களை, இப்போ அதே மாதிரி ஓடிடியில் பண்ணலாமா இல்லை தியேட்டர்லதும் பண்ணலாமா உங்களுக்கு அடுத்து? என்னோடய பர்சனல் கெஸ் வந்து சினிமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மைண்ட் இருந்தால் அது வந்து தியேட்டர் தான். ஏன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோங்கிறது அப்புறம் கூட்டமாக மக்களோட போய் அந்த ஒரு எமோஷன். இப்போ நம்ம ஓடிடியில் நம்ம தனியாக வீட்டில் பார்க்குறோம், ஆனால் இதுவே ஒரு 100 இல்லை 200 பீப்புளோட அந்த மாஸில் இருக்க அந்த படம் பார்க்கும்போது ஒவ்வொரு சீனோட எமோஷனும் நமக்கு அப்படியே கன்வே ஆகும். நமக்கு இப்போது ஏதாவது ஒரு மூவி போகிறோம், நம்மளோட ஃபேவரேட் ஸ்டார் இல்லாட்டி ஃபேவரேட் ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த எமோஷன் வந்து நமக்கு அப்படியே கன்வே ஆகும். அது என்ன சொல்கிறது, அந்த ஒரு ரியாலிட்டிக்குள்ளே நம்ம போன மாதிரியே இருக்கும் தியேட்டரில் படம் பார்க்கும்போது. இன்ஃபேக்ட் ஆனால் ஓடிடியில் அந்த ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்காது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.